வணக்கம். கடைசியாக வந்து நம்ம இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை பயன்படுத்தி ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது எப்படி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராமை மூலமாக ரன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது அதே இஃப் கண்டிஷனல் ஆப்ரேட்டரில் எல்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ரேஷனையும் சேர்த்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த ப்ரோக்ராமில் சரியான லூப்ஸு, சரியான கண்டிஷன்ஸ் பயன்படுத்தும் போது அதனுடைய எக்ஸிக்யூஷன் வேகம் வந்து அதிகரிக்கும். ஒரு வந்து 100 லைன்ஸ் எழுதிக்கோ இல்லை 300 லைன்ஸ் எழுதிக்கோன்னா அதோடைய எக்ஸிக்யூஷன் டைம் வந்து 1 செகண்ட் அப்படி இருக்குன்னா அந்த 1 செகண்டுக்குள்ளேயும் மில்லி செகண்டுக்குள்ளே கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து நம்முடைய ப்ரோக்ராமுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அதனால் எப்பவுமே வந்து முடிந்த அளவுக்கு சரியான ஆப்ரேஷன்ஸ் கொடுத்து, கண்டிஷனல் கொடுத்து, லூப்ஸ் கொடுத்து ரொம்ப குயிக்காக எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிற மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா எவ்ரி செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நியூ டிக் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுவுமே அந்த செகண்ட்ஸ்குள்ளே, மில்லி செகண்ட்ஸ்குள்ளே நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் வந்து கிடச்சிடணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த ப்ரோக்ராம் வந்து பை அப்படிங்கிற ஆர்டரை யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். ஓகேங்களா? அதே பை தான் இப்போ செல்லாக மாற்றுறோம். அதனுடைய எக்ஸிக்யூஷன் டைமை வந்து குறைக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து இஃப் எல்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனை பயன்படுத்த போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்துக்கு பார்த்துவோம். இப்போ வந்து இஃப்ங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறோம். இஃப்ங்கிற கண்டிஷனில் பொசிஷன் டோட்டல் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அப்போது 0 இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆர்டர் வந்து ஓப்பன் பண்ணோம் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் மொத்தம் 55 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 55 லைனும் ஒரு டிக்கில் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் அடுத்து திருப்பி அடுத்த டிக்கு வரும். அப்போது எவ்ரி டிக்கும் அந்த ஃபுல் ப்ரோக்ராமுடைய ஃபுல் லைன்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். அப்போது லைன்ஸை வந்து நம்ம வந்து தேவையில்லாத லைன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாத அளவுக்கு நம்ம கண்டிஷனில் குறைக்கணும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு வந்து ஒரு டிக்கில் வருது, இந்த டைமில் 0 ஆர்டர்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு வந்து தேவையில்லாமல் இந்த கண்டிஷனில் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பொசிஷன் கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நமக்கு என்ன கிடச்சிருச்சு, 0 ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்புறம் 0 தெரிஞ்சதுக்கு பிறகு எதுக்கு 0 பெருசா அப்படின்னு செக் பண்ண வேண்டி இருக்குது, அப்போ தேவையில்லை இல்லையா? அப்போ நம்ம இந்த இடத்துல இப்போ இதே இடத்துல 0 இருந்தால் இதை செய்ய, 0 இல்லைனா எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஃபால்ஸாக இருந்தால் இதை செக் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அப்போது அந்த 0 இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்குள்ள இங்கே எக்ஸிக்யூட் பண்ணவே பண்ணாது. அப்போ ஒரு 10 லைன் வந்து எக்ஸிக்யூஷன் டைம் வந்து நம்மளுக்கு மிச்சமாகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் வந்து எல்ஸ் கொடுத்து, அதாவது இது வந்து இந்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ட்ரூ அப்படின்னா இதை செய்யும், ஃபால்ஸ்னா எக்ஸிக்யூட் ஆகி அடுத்த லைன் போகும். அதே மாதிரி இங்கே ட்ரூவாக இருந்தால் இதை செய்யும், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் கண்டிஷனுக்குள்ள இருக்கிற ஆப்ரேஷனை போய் செய்யும். இப்போ இங்கே வந்து பாருங்க, இப்போ இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது இஃப்ங்கிறதுல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் குரூப்பில் இருக்கிறத செய்யும், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனை கொடுத்து ஆப்ரேட்டர் குரூப் 2 இருக்கிற கண்டிஷன்ஸ், அதுக்குள்ள இஃப் லூப் இருக்கலாம், இஃப் எல்ஸ் லூப் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ அது ஒரு குரூப் ஆஃப் கண்டிஷன். ஆனால் இங்கே வந்து கர்லி ப்ராக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க, ஒவ்வொரு நெஸ்ட்டுக்குள்ளேயும் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு கண்டிஷன் எக்ஸ்பிரஸும் நீங்கள் வந்து எல்லாமே கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராப்பராக பண்ணீங்கன்னா கரெக்டாக அது நடக்கும். ஓகேங்களா? அப்போ தான் வருஷப்படி கரெக்டானது இருக்கும். அப்போ கர்லி ப்ராக்கெட் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எவ்ரி சென்டென்ஸ்க்கும் கரெக்டான ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துக்கணும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் வந்து நான் எழுதியிருக்கிறேன். அப்போ வந்து பழைய இருக்கிற பை ஆர்டர் வந்து டெலிட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து செல்லு பை ரெண்டு ஒரே இதுக்குள்ள பண்ணால் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது, நமக்கு வந்து தவறலாம். அது நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ரெண்டையும் சேர்த்து வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல பழைய செல்ல பை ஆர்டர் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு அப்படியே செல் ஆப்ஷனாக நம்ம வந்து மாற்றுறோம். ஓகே, இப்போ செல் ஆப்ஷன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இஃப்ங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 0 இருந்தால் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ஓப்பனிங், செல் ஆர்டர் வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டோம். எல்ஸ் ஃபால்ஸாக இருந்தால், அதாவது 0 இல்லாமல் இருந்தால் ஏதோ ஆர்டர் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ மட்டும்தான் இதை செக் பண்ணும். செக் பண்ணார்னா இதோடு முடிஞ்சது, எல்ஸ் இது எல்லாமே ஸ்கிப் ஆகிடும். ஓகேங்களா? அப்போது
இந்த இடத்துல ஆர்டர் செல்லுக்கும் வந்து உள்ள ஈக்விட்டி இந்த கண்டிஷன் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை, அதை அப்படியே பண்ணிடுவோம். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஒன்றும் இல்லை, எல்ஸுக்குள்ளே இந்த கரி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த கரி ப்ராஜெக்ட் கரெக்டாக வந்து முடிச்சிருக்கும். மற்ற கண்டிஷனுக்குள்ளே கரி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அப்படியே போயிட்டு இந்த இடத்துக்குள்ள மிச்சம் இருந்ததை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பழைய ப்ரோக்ராம் எடுத்து இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஸுக்குள்ளே எல்ஸு கரி ப்ராஜெக்டுக்குள்ளே ப்ரீவியஸ் லைன்ஸ் எல்லாம் உள்ளே வந்து பார்ப்போம். தேவையில்லாமல் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. அதோ ஃபஸ்ட்டு ஆர்டர் ஓப்பனிங்கில் இந்த ஜீரோ கண்டிஷன் இருந்தால் டூவாக இருந்தால் அதை செஞ்சிருதுன்னா இந்த பத்து லைனையும் எக்ஸிக்யூட் பண்ணவே பண்ணாது. அப்போ நம்மளுக்கு இந்த பத்தி எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த டைமிங் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ டைமிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோக்ராமில். அதனால தான் கரெக்டான லூப் அண்டு கண்டிஷன் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. அப்போ எவ்வளோக்குள்ள ஷார்ட்டனாக எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிக்கணும். இது வந்து எவ்ரி டிக்லையும் ஜீரோ டு எத்தனை லைன்ஸோ அத்தனை லைன்ஸ் வரை எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி போயிட்டு திருப்பி போயிட்டு திருப்பி அப்படி எவ்ரி டைம் டிக் வரும்போதும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒன்று. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஆர்டர் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அப்படிங்கிற ரெண்டு கண்டிஷனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான். அப்போ ஆர்டர் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரெண்டும் சேர்ந்து இருக்குனாலே இது வந்து ஒரு முழுமையான ப்ரோக்ராம். இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இதை போல் நீங்கள் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இஃப் லூப்ஸ் கண்டிஷன் ஆட் பண்ண இதை ப்ராஃபிட்டஃபுல்லாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு லூப்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்புறம் என்னென்ன கண்டிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ண உங்களுக்கு ஐடியாஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏன் லாஸ் ஆச்சு இப்போ எப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறது பார்த்து பார்த்து சின்ன சின்ன தவறுகளை கரெக்ட் பண்ணி நீங்கள் கண்டிஷன் கொடுத்து ஃபில்டர் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக மாற்றலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் நமக்கு வந்து பழைய ப்ரோக்ராம் வந்து பை அப்படிங்கிறது இஃப் கண்டிஷன் பயன்படுத்தி பண்ணணும். இப்போ எக்ஸிபிஷன் டைமிங் குறைச்சி இஃப் எல்ஸ் பயன்படுத்தி நம்ம செல் ஆர்டர்ஸ் தான் என்ன பண்ணலாம்னு பண்ணியிருக்கோம். அப்போது செல் ஒரு பக்கம் பை ஒரு பக்கம் ரெண்டு போடும்போது ஆவரேஜ் என்ன ரிசல்ட் கிடைக்கும். இப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வர டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம வந்து திங்க் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பக்காவாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும், நல்ல ப்ராஃபிட்டபுளாக கொடுக்கும். அதனால் கண்டினியூவாக நீங்கள் வீடியோஸ் பாருங்கள், ஒவ்வொரு டிப்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஐடியா இருக்கிறதையும் ப்ரோக்ராமாக பண்ணி பாருங்கள். நம்ம டைம் சேவ் பண்ணி சூப்பராக ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.